காடையூர், மேட்டுக்கடை, வஞ்சிபாளையம், சிவகிரி ஆகிய இடங்களில் தென்னை விவசாயிகளின் தேங்காய் விலை வீழ்ச்சியை கண்டுகொள்ளாத தமிழக அரசின் கவனத்தை ஈர்ப்பதற்காக கட்சி சார்பற்ற தமிழக விவசாயிகள் சங்கம் மற்றும் ஏர்முனை இளைஞரணி சார்பில் ஆகஸ்ட் மாதம் முழுவதும் பல்வேறு கிராமங்களில் சிதற தேங்காய் உடைக்கும் போராட்டம் அறிவிக்கப்பட்டு நடைபெற்று வருகிறது. இப்போராட்டத்தில் பச்சை தேங்காய் கிலோ ஒன்றுக்கு 50 ரூபாய் கொள்முதல் செய்ய வேண்டும் என்றும், கொப்பரை தேங்காய் கிலோ ஒன்றுக்கு 140 ரூபாய் வழங்க வேண்டும் என்றும், ரேஷன் கடைகளில் பாமாயிலுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெயை விநியோகிக்க வேண்டும் என்றும், 35 ஆண்டுகாலமாக தொடர்ந்து கொண்டிருக்கின்ற கல்லுக்கான தடையை நீக்கி அனுமதி தர வேண்டும் என்றும் கோரிக்கையை முன்வைத்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இப்போராட்டத்தில் திரளான விவசாயிகளும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். முதல் தேங்காயை உடைத்து இந்த சிதற தேங்காய் போராட்டத்தை துவக்கி வைக்கிறார். இறக்குமதி செய்யாதே, இறக்குமதி செய்யாதே, தரம் கட்ட பாமாயிலை இறக்குமதி செய்யாதே, தடை செய், தடை செய், பாமாயில் இறக்குமதி தடை செய், வழங்கிவிடு, வழங்கிவிடு, தேங்காய் எண்ணெய் ரேஷன் கடையில் வழங்கிவிடு, விநியோகப்படுத்து, விநியோகப்படுத்து, சத்துணவு கொடுத்து விநியோகப்படுத்து, தடையை நீக்கு, தடையை நீக்கு, கல்லுக்குண்டான தடையை நீக்கு, தடையும் வேண்டாம், தடையும் வேண்டாம், கல்லுக்கு தடையும் வேண்டாம், தடையும் வேண்டாம். இந்திய மூத்த அனுமதி, உலக முழுக்க அனுமதி, தமிழ்நாடு எல்லாம் தனித்தீவா, பறிபோச்சு, பறிபோச்சு, கிராம பொருளாதாரம் பறிபோச்சு, தடை செய், தடை செய், மதுபான அள்ளி தடை செய், திறந்துவிடு, திறந்துவிடு, கல்லுக்குண்டான கல்லுக்கடையை திறந்துவிடு, கடையை நீக்கு, தடையை நீக்கு, கல்லுக்குண்டான தடையை நீக்கு. இறுதி வரைக்கும் போராடுவோம், 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 உயிர் போக வரைக்கும் போராடுவோம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், தென்னை விவசாயிகள் ஆர்ப்பாட்டம், எங்க ஐக்கிய விலை இல்லாமல் தரம் கெட்ட பாமாயிலை இறக்குமதி செய்யாதே, இறக்குமதி செய்யாதே, தடை செய், தடை செய், மதுபான ஆலையை தடை செய், காப்பாற்று, காப்பாற்று, விவசாயிகளை காப்பாற்று, கொள்முதல் செய், கொள்முதல் செய், பச்சை தேங்காய் கொள்முதல் செய். மாமா அண்ணா அண்ணா நம்மளுக்கு வேற குடிக்கலாம் மெதுவா.
தமிழக அரசை நாங்கள் ஆண்டவன் சன்னிதானத்தில் உழைக்கிறோம். எங்கள் கோரிக்கை நிறைவேறும் என்று இந்த சமுதாய மக்களின் கோரிக்கை. ஆனால் கண்டுகொள்ளாத அரசுக்கு இப்பொழுது சிதற வேங்காய் உழைத்து தமிழக அரசே எங்கள் நியாயத்தை பாருங்கள். பேடி பாதுகாத்து தேங்காயை தெருவில் உடைக்கிற நிலைக்கு ஆளாக்கி இருக்கிற தமிழக அரசு இதற்கு விடை சொல்லுங்கள் என்று கேட்டு இப்பொழுது சிதற தேங்காய் உடைக்கப்படுகிறது. இந்த நியாயத்தை தமிழக அரசு புரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக் கொள்கிறோம். நம்மளுடைய கலாச்சாரமும் பண்பாடும் சீரழிந்து கொண்டிருக்கும் இந்த வேளையிலே நம்மளுடைய கட்சி சார்பற்ற விவசாய சங்கத்தின் உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு இன்று புதுப்பாளையம் ஊராட்சியில் போராட்டம் நடத்தியதற்கு நான் மரமார்ந்த பாராட்டுகளை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டாண்டு காலமாக நாம் கடைபிடித்து வந்த பாரம்பரியமும் பண்பாடும் இன்று அழியும் தருவாயில் உள்ளது. நம்மளுடைய மைந்தர்களுக்கும் நம்மளுடைய வருங்கால எதிர்காலத்திற்கும் மாசுபாடற்ற தண்ணீரும் காற்றும் உணவும் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கின்றோம். மது கடைகளாலும் கலப்படுத்தினாலும் நம்மளுடைய மக்கள் மிகவும் சிரமப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். எத்தனையோ நோய் தொற்றுகளுக்கு உள்ளாகி சீரழிந்து கொண்டிருக்கும் நம் மக்களை காப்பாற்ற வேண்டிய கடமை நம் அனைவருக்குமே உள்ளது. இந்த பாமாயில் விற்பனை என்பது மிக கொடுமையான ஒரு விஷயம். வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யும் இந்த பாமாயிலின் கலப்படமும் அதனுடைய பக்க விளைவுகளும் மிக மோசமானவை. நிறைய மக்களுக்கு வந்து தெரியறது இல்லைங்க, பாமாயில் வந்து உடம்புக்கு வந்து எவ்வளவு பெரிய தீங்கு கொடுக்குது அப்படின்னு விழிப்புணர்வே இல்லாம எல்லா மக்களும் வந்து அதை வாங்கி சாப்பிட்டு இருக்காங்க. ஆனா நம்மளுடைய தமிழ்நாட்டிலேயே நம்ம இந்தியா முழுக்க தேங்காய் எண்ணெய் வந்து மிதமிஞ்சி கிடக்குது. அவ்வளவு தூரம் தென்னை மரங்கள் இருக்குது, நிறைய வளங்கள் இருக்குது. நம்ம அரசாங்கம் ஏன் வந்து பக்கத்து அண்டை நாட்டுல வந்து நம்ம வாங்கிட்டு வருது? எல்லாமே நம்மளை முட்டாளாக்குற ஒரு வேலை. அதனால மக்கள் வந்து முதல்ல விழிப்புணர்வுக்கு வாங்க எல்லாருமே. எல்லா கடைகளிலும் ரேஷன் கடைகளிலும் வந்து பாமாயிலுக்கு பதிவா தேங்காய் எண்ணெய் விற்பது விற்பனை செய்வது வந்து மிக புனிதமானதான் வந்து நான் நினைக்கிறேங்க. ஏன்னா தேங்காய் எண்ணெயில வந்து அவ்வளவு தூரம் நல்ல சத்துக்கள் ஊட்டச்சத்துக்கள் வந்து நிறைஞ்சிருக்கு. நம்மளுடைய பாரம்பரியம் பாத்தீங்கன்னா அந்த காலத்திலிருந்து இப்ப வரைக்கும் நமது எப்பவுமே கோயிலுக்கு கூட தேங்காயும் வாழைப்பழமும் எடுத்துட்டு கொண்டு போய் வழிபாடு செய்யறது நம்மளுடைய வழக்கம். அப்போ அந்த பண்டைய காலத்திலிருந்தே வந்து தேங்காய் எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கறத நம்ம முன்னோர்களே வந்து நம்மளுக்கு உணர்த்தி இருக்கிறாங்க. அதனால இந்த புதுப்பாளையம் ஊராட்சியின் சார்பா நாங்க எல்லாருமே வந்து கட்சி சார்பற்ற விவசாய சங்கத்துக்கு இந்த போராட்டத்துக்கு வந்து முழு ஆதரவு கொடுப்போம் அப்படிங்கறத வந்து தெரிவிச்சுக்கிறேங்க. இந்த போராட்டத்தை வந்து இன்னும் நீங்க தீவிரப்படுத்துங்க. இதுல வந்து நம்ம கண்டிப்பா வெற்றி அடையோடும். இது மட்டும் இல்ல, நம்ம இன்னும் எத்தனையோ போராட்டம் நடத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். இப்ப இவர் சொன்ன மாதிரி, தலைவர் சொன்ன மாதிரி, தக்காளி வெங்காயத்தோட நிலைமை மோசமாயிடுச்சு. அடுத்தது வந்து அடுத்தடுத்தது நம்மளுக்கு மோசமான நிலைகள் வந்து நிறைய காத்துட்டு இருக்குது. நம்மளுடைய மக்களையும் எதிர்காலத்தையும் காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்தில் நம்ம எல்லாரும் இருக்கிறோம். நன்றி, வணக்கம். விவசாயிகள் ஆர்ப்பாட்டம். தேங்காய் இட்டி விலை இல்லாமல் கண்ணீர் வெடிக்கும் விவசாயிகளின் கண்டன ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். ஏர்முனையின் ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். தென்னை விவசாயிகள் ஆர்ப்பாட்டம். இறக்குமதி செய்யாத, இறக்குமதி செய்யாத. தரம் கெட்ட பாமாயிலை இறக்குமதி செய்யாதே. தடை செய், தடை செய், தடை செய், தடை செய். பாமாயில் இறக்குமதியை தடை செய். வழங்கிவிடு, வழங்கிவிடு. தேங்காய் எண்ணெயை ரேஷன் கடையில் வழங்கிவிடு. விநியோகப்படுத்து, விநியோகப்படுத்து. சத்துணவு கூடுதலை விநியோகப்படுத்து. தடை செய், தடை செய். தேங்காய் எண்ணெயில் கலப்படத்தை தடை செய். தடை நீக்க, தடை நீக்க. கல்லுக்குண்டான தடையை நீக்க. கடையும் வேண்டாம், கடையும் வேண்டாம். கல்லுக்கு தடையும் வேண்டாம், தடையும் வேண்டாம்.
இந்தியா முழுக்க அனுமதி, உலக முழுக்க அனுமதி, தமிழ்நாடு என்ன தனித்தீவா? பறிபோச்சு பறிபோச்சு, கிராம பொருளாதாரம் பறிபோச்சு. தடை செய் தடை செய், மதுபான ஆலையை தடை செய், காப்பாற்று காப்பாற்று, தென்னை விவசாயிகளை காப்பாற்று, கொள்முதல் செய் கொள்முதல் செய், பச்சை தேங்காயை கொள்முதல் செய், நிபந்தனை இன்றி கொள்முதல் செய், வீட்டுக் கொடு வீட்டுக் கொடு. பிஏபி திட்டத்தில் பாசன உரிமையை மீட்டுக் கொடு, நிறைவேற்று நிறைவேற்று. ஆனைமலை நல்லாறு திட்டத்தை நிறைவேற்று, தேங்காய் ஈக்கு விலையில்லாமல் தண்ணீர் வடிக்கும் விவசாயிகளின் கண்டன ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஏர் முனையில் ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், தென்னை விவசாயிகள் ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், பனை விவசாயிகள் ஆர்ப்பாட்டம். இறக்குமதி செய்யாத இறக்குமதி செய்யாத, தரம் கெட்ட பாமாயிலை இறக்குமதி செய்யாத, தடை செய் தடை செய், பாமாயில் இறக்குமதியை தடை செய். வழங்கிவிடு வழங்கிவிடு, தேங்காய் எண்ணெய் ரேஷன் கடையில் வழங்கிவிடு, விநியோகப்படுத்த விநியோகப்படுத்த, சத்துணவு கொடுத்து விநியோகப்படுத்த, தடை செய் தடை செய், தேங்காய் எண்ணெயில் கலப்படத்தை தடை செய், தடை நீக்க தடை நீக்கு, கல்லுக்குண்டான தடையை நீக்கு. கடையும் வேண்டாம் கடையும் வேண்டாம், கல்லுக்கு தடையும் வேண்டாம் தடையும் வேண்டாம், தடையும் வேண்டாம். இந்தியா முழுக்க அனுமதி, உலக முழுக்க அனுமதி, தமிழ்நாடு என்ன தனித்தீவா? பறிபோச்சு பறிபோச்சு, கிராம பொருளாதாரம் பறிபோச்சு. தடை செய் தடை செய், மதுபான ஆலையை தடை செய், காப்பாற்று காப்பாற்று, தென்னை விவசாயிகளை காப்பாற்று. கொள்முதல் செய் கொள்முதல் செய், பச்சை தேங்காயை கொள்முதல் செய், நிபந்தனையின்றி கொள்முதல் செய். போராட்டம் சென்ற மாதம் மாநில செயற்குழுவிலே எடுக்கப்பட்ட முடிவின்படி தேங்காய் கடுமையான விலை வீழ்ச்சி அடைந்துள்ளது. அரசு உடனடியாக இதை கவனத்தில் எடுத்து தேங்காய்க்கு விலை கிடைப்பதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். அதை அரசினுடைய கவனத்துக்கு எடுத்துச் செல்லும் முகமாக தொடர்ந்து 8 மாவட்டங்களிலே 240 கிராமங்களிலே தொடர்ச்சியாக மாதம் முழுக்க அதற்கு மேலும் போராட்டத்தை நடத்துவது என்று முடிவு செய்யப்பட்டு இன்று 13வது நாளாக இந்த காங்கேயம் வட்டாரத்திலே காடையூர் என்ற இடத்திலே இந்த சிதற தேங்காய் உடைப்பு போராட்டம் இந்த பகுதி விவசாயிகளால் நடத்தப்படுகிறது. அரசாங்கம் உடனடியாக 70 ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக பாமாயிலை இறக்குமதி செய்து கொண்டிருக்கிறார்கள். உள்நாட்டு தேங்காய் எண்ணெயை கொள்முதல் செய்வதில்லை. 70 ஆண்டுகளுக்கு முன்னாடி தேங்காய் எண்ணெயை இறக்குமதி செய்தது சரி என்று கோடிக்கணக்கான தென்னை இங்கே இந்த மண்ணிலே பயிர் சாகுபடி செய்யப்பட்டு அதிக மகசூல் உற்பத்தி அதிகமாகிக் கொண்டிருக்கிற சேரத்தில் வெளிநாடு பிலிப்பைன்ஸ் இந்தோனேஷியாவிலிருந்து வருகிற அந்த விவசாயிகள் கொடுக்கிற மானியத்தை எல்லாம் இந்த தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் கொடுக்க வேண்டும். ரேஷன் கடைகளிலே தேங்காய் எண்ணெயை விநியோகப்படுத்த வேண்டும், சத்துணவு பொருட்களை விநியோகப்படுத்த வேண்டும். அதே மாதிரி நாடெங்கும் பனை தென்னை ஈச்சபுரம் இடத்திலே கல்லுக்கு எங்கும் தடை கிடையாது. தமிழ்நாட்டிலே கடந்த 40 ஆண்டு காலமாக கல்லுக்கு தடை விதித்திருக்கிறார்கள். அதற்குண்டான தடையை மேற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கைகளை எல்லாம் வலியுறுத்தி இந்த போராட்டம் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அரசு செவிசாய்க்காவிட்டால் இறுதியிலே சென்னையிலே கோட்டையை முற்றுகையிடுகிற போராட்டம், அங்கும் சிதற தேங்காய் உடைக்கும் போராட்டம் நடைபெறும் என்கிறதை இந்த போராட்டத்தின் வாயிலாக பதிவு செய்து கொள்கிறோம்.